திரைக்கடல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, தமிழ் சினிமாலே வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படம் அப்படின்னு சொல்ல போனோம்னா தங்கர் பச்சான் அவர்களோட அழகி படம். அதுதான் தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு படம். அந்த படம் ரிலீஸ் ஆகி 22 வருஷம் ஆச்சு. இப்ப அந்த படத்தை வந்து ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். ரீ ரிலீஸ் ட்ரெண்ட், கொஞ்சம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இதெல்லாம் வந்து கொஞ்ச நாள் மறந்துருந்தோம். இதெல்லாம் இப்ப அழகி படத்தை வந்து திரும்ப ரீ ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த படத்தை பத்தி ஒரு உரையாடல் தான் வந்து நம்ம விஜய் ப்ரோட்ட பேச போறோம். கண்டிப்பா பேசிடலாமா? பேசிடலாம் ப்ரோ. ஓகே, எல்லாருக்குள்ளயும் ஒரு லவ் இருக்கும். 90s கிட்ஸ் முக்கியமா சொல்ல போனாக்கா அந்த ஸ்கூல் லவ்ங்கிறது யாராலுமே மறக்க முடியாது. ஆமா, அந்த மாதிரி இப்ப 96 படம் வந்துச்சு இல்லையா, அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்ட படம் வந்து அழகிதான். அழகி, ஆமா கண்டிப்பா சொல்லணும். அதுல வந்து இந்த அழகி ஆட்டோகிராஃப் அதுக்கெல்லாம் பிள்ளையார் சொல்லி போட்டதே வந்து அழகிதான. அழகிக்கு அப்புறம் தான் ஆட்டோகிராஃப்லாம் வருது. ஓகே ஓகே, ஏன்னா இந்த படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை சந்திச்சாரு வந்து நம்ம தங்கர் பச்சான் சார். நானும் பார்த்தேன், அது வந்து ப்ரொடியூசருக்கு பிடிக்கல அந்த அவுட்டு, அந்த அந்த மாதிரி பிரச்சனை வந்ததெல்லாம் சொல்லியிருந்தாரு. நிப்பாட்டிருங்க, ஸ்கிராப் பண்ணிருங்கலாம் சொன்னதா சொல்லியிருந்தாரு. அந்த படம் இன்னைக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் வந்து யதார்த்தமான ஒரு கதைகளம் தான். அன்னைக்கு அப்படி ஒரு சினிமா வர்றது பெரிய விஷயம். ஆமா, முக்கியமா அந்த வண்டூட்டி பக்கம், சிதம்பரம், சீர்காழி அந்த பக்கம் எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சு போடுறவங்க, அந்த கடலை போடுறவங்க வாழ்வியல்ல தான் அந்த படத்துல சூப்பரா கான்செப்ட். ஓகே, அந்த படத்துல அந்த கதை அம்சமும் சரி, நம்ம இன்னைக்கு நம்ம பேசுறோம்னாக்கா தங்கர் பச்சனோட கதை தான் நம்ம இன்னைக்கு. அதுக்கு பக்கபலமா வந்து இளையராஜா அவர்களோட பாடல்களும் சரி, நிறைய பாட்டு இருக்கு. எனக்குமே வந்து அழகின்னு முதல்ல அந்த படம் பேர் கேட்டாலே வந்து எனக்கு முதல்ல வந்து மைண்ட்ல ஓடுற பாட்டு வந்து ஒளியிலே தெரிவது அந்த பாட்டும், குத்தமா என் குத்தமா அந்த பாட்டு. ஆமா, எனக்கு வந்து இந்த டமுக்கு டமுக்கு நம் சொல்லிட்டு அந்த ஸ்கூல்ல பசங்க விளையாடுற இந்த சாங் வரும், அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓன் குத்தமா என் குத்தமா அந்த சாங்கா இருக்கும், எல்லாமே அந்த படத்துக்கு ஒரு பக்கப்படமாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் நம்ம. அது இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் ராஜாசோட மியூசிக். ஆமா கண்டிப்பா, இந்த படத்துல குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா பார்த்திபனோட யதார்த்தமான ஒரு நடிப்பு. எல்லாருமே யதார்த்தமா அடிச்சிருப்பாங்க, எல்லாருமே வந்து யதார்த்தமா. நந்திதா தாசா இருக்கட்டும், அந்த அந்த படத்துல அந்த ஸ்கூல்ல லவ் பண்ணி இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டத்துக்கு இவர் வெளியில படிக்க போயிடுவாரு, அப்ப வந்து இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடும். அப்ப தெரியாது, இவர் கோயில்ல வந்து ஏதோ ஒரு பூஜை பண்ணுவாங்க அவங்க அப்பாவே, இவர் வந்து உள்ள இருந்து எல்லாம் எடுத்து கொடுப்பாரு. அந்த பொண்ணு நம்ம வந்து ஒரு கல்யாணம் ஆகிறதுக்கு கூட ஒரு பொண்ணு பார்த்துருப்போம்ல, கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை பார்த்து தனக்கு பிடிச்ச பொண்ணை வந்து பார்க்கும்போது அந்த ஒரு ஷாக்கிங் காமிச்சிருப்பாங்க, அவ்வளோ அழகா இருக்கும். பார்த்திபன் வந்து அந்த யதார்த்தமா அந்த இயக்கத்தோட பாக்குறதும் நந்திதா தாஸ் அவ்வளோ ஒரு அழகா பார்ப்பாங்க, அப்படியே ஒரு ஸ்டன்னாகி நிற்பாங்க. ஓகே, அந்த சீன் வந்து அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. அது படத்துல ஆரம்பத்துலதே காட்டியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு, அவர் வந்து திடீர்னு ஒருத்த வந்து இப்ப வெளில படிச்சுட்டு பணக்காரன் ஆயிட்டு வரான், இந்த பொண்ணு வந்து ஏழையா இருக்கு அப்படின்னா நம்ப மாட்டாங்க. அவர் வந்து சின்ன வயசுல இருந்து நல்லா படிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆமா, நல்லா படிக்கிற பையன், ஒரு ஜார்ஜ் மரியம் தானே, ஒரு மேத்ஸ் வாத்தியார் அடிச்சுட்டு இருப்பாரு, ஏதோ ஒரு ஃபார்முலா சொல்ல அடிப்பாரு, இவரு டக்குன்னு கோவப்பட்டு இருந்துச்சு, இவர் கரெக்டா ஆமா சொல்லுவாரு. ஆமா, அந்த சின்ன வயசு தனலட்சுமி நினைச்சிருந்தேன், அந்த ஒளியிலே சாங் வரும் இல்லையா, அப்ப வந்து அந்த மோனிகா அழகா காமிச்சிருப்பாரு. தங்கர் பச்சான் அந்த படத்துக்கும் சினிமாட்டோகிராஃபர் வேற. ஓகே, அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாரு இந்த மோனிகாவை. இவரோட இயக்கத்திலே வந்து பார்த்திபன் ஆல்ரெடி இன்னொரு படம் வச்சிருந்தாருல, ஆமா தென்றல் சொல்லிட்டு ஒரு படம், அதுவும் பண்ணியிருந்தாரு, அதுவும் நல்ல ஒரு நல்ல படம். ஆமா, அந்த படம் இவரோட படங்கள் எல்லாம் பார்த்தோம்னாலே வந்து ஒரு யதார்த்தம் இருக்கும், யதார்த்தம் இருக்கும், இன்னும் ஏதாவது டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கும். கொரியன்ல வந்து கிம் கி நூக் அப்படின்னு ஒரு டைரக்டர் இருந்தார், இறந்தார் இப்ப இல்ல, அவரோட படங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு மாதிரி என்ன சொல்றது, டிப்ரெஷன் ஆயிரும், ஒரு மாதிரி போயிட்டு இருக்கோம், உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் தான் வரப்போகுதுன்னு நினைச்சிருக்கீங்களா, ஒரு மாதிரி அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாப்ல. கிட்டத்தட்ட வந்து நான் இப்போ ஒரு மெச்சூரிட்டி ஆகி ஒரு அவர் படங்கள் பாக்குறேன்னா, சின்ன வயசுல வந்து எனக்கு இந்த ஃபீல் கொடுத்தது வந்து தங்கர் பச்சான் படம். ஏன் நம்ம அந்த இந்த இந்த படத்தை பொறுத்த வரையுமே அந்த ஒரு யதார்த்தம் வந்து அப்படியே நம்மள அப்படியே தூக்கிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம வந்து அக்கம் பக்கத்துல பாக்குறது தான் இதுல வரும். நாங்களாம் ஸ்கூல்ல படிக்கும் போது அந்த படத்துல என்ன காமிச்சிருந்தாங்களோ அப்படிதான் நாங்க இருந்தோம். ஓகே, இப்ப படிக்கிற பசங்களாம் எப்படின்னு தெரியல, ஜென்ரேஷன் மாதிரி நாங்க படிக்கும் போது எப்படி இருந்தோமோ அந்த படத்துல காமிக்கிறது அப்படியேதான் எங்க வாழ்வில். அந்த நாங்கெல்லாம் வந்து அந்த டிராயர்ல அந்த அருணாக்கோடிக்கு போயிட்டு அழகா ஓட்டம் எல்லாம் இருக்கும் அந்த படத்தை பாத்தீங்கன்னா, அவ்வளவு அழகா ஒவ்வொரு இதையுமே நுணுக்கமா காமிச்சிருப்பாரு தங்கர் பச்சான். அந்த படத்தை பத்தி பேசுனாக்கா அந்த ஒவ்வொரு இதுமே நம்ம சொல்லலாம், அந்த அளவுக்கு காமிச்சிருப்பாரு. அந்த கடலை வந்து அந்த இதுல இலையில வந்து பறிப்பாங்க இல்லையா, அப்ப வந்து இவர் வந்து கடை வச்சிருப்பாரு பார்த்திபன், சின்ன வயசு பார்த்திபன் வந்து ஒரு கடை மாதிரி வச்சிருப்பாரு, அதுக்கு இந்த கடலை கொடுத்தாக்கா அவர் சாக்லேட் கொடுப்பாரு.
அப்படின்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு போயிட்டு அந்த கடலையை வாங்க சாக்லேட் வாங்குறதுக்காக போவாங்க. நீ சும்மாவே கேட்டிருந்தா நான் கொடுத்துருப்பேன் அந்த லவ் பண்ற பொண்ணு. அப்ப லவ் எல்லாம் என்னன்னு தெரியாது அந்த சின்ன பையனுக்கு வந்து. இப்ப எங்கெல்லாம் கேட்டா அப்ப வந்து லவ் எல்லாம் என்னன்னு தெரியாது, பிடிக்கும் அவ்வளவுதான், அதுதான் எங்களுக்கு லவ். அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க, அவ்வளவு அழகாக காமிச்சிருப்பாங்க அந்த சின்ன வயசுல. சின்ன பசங்க எல்லாருமே வந்து அதை சூப்பரா நினைச்சிருப்பாங்க. அதே மாதிரி வந்து எப்பவுமே பார்த்திபன் ரோல் பண்றதுன்னா நக்கலா ஒரு சேட்டை பண்ற மாதிரி ஒரு கேரக்டர் நடிப்பாரு. இதுல வந்து அப்படி காம டோட்டலா சேஞ்ச் பண்ணிருவாங்க, சேஞ்ச் பண்ணி அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆமா, அது யதார்த்தமா அந்த சண்முகம் என்ற கேரக்டர் அப்படியே வாழ்ந்திருப்பாருன்னு. ஆமா, நான் சின்ன வயசுல பார்க்கும்போது யூஸ்வலா பார்த்திபன் அப்படி பார்த்தா பழக்கம், சரி இவர் எந்த இடத்துல காமெடி பண்ணுவார் வடிவேல போறவாருன்னு வெயிட் பண்றாங்க. அப்ப இல்ல நமக்கு இருந்த மெச்சூரிட்டி அவ்வளவுதான். ஆமா, அந்த படத்துல அழகா நடிச்சிருப்பாங்க தேவயானி வந்து ஒரு பேரா நடிச்சிருப்பாங்க. ரொம்ப எப்படின்னாக்கா தம் புருஷனை வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அந்த ஒரு பயத்திலேயே அந்த கேரக்டர் இருக்கும், சூப்பரா நினைச்சிருப்பாங்க அந்த படத்துல. இந்த படத்துல வந்து விவேக் வந்து ஒரு வெட்டினரி டாக்டரா நடிச்சிருப்பாரு, ரொம்ப அழகா சூப்பரா செம ஃபன் பண்ணிருப்பாரு. அதுல அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, ஒரு ஆண் அவனோட சந்தோஷம் எல்லாம் அவன் பழைய காதலியை பார்க்காதவரை இருந்தான்னு சொல்லி ஒரு அழகான ஒரு டைலாக் வந்து சூப்பரா பேசியிருப்பாரு. விவேக் பேசுனது வந்து அவ்வளவு அளவுக்கு ரீச் ஆகிடுதான் சொல்லலாம். அது அந்த படத்துல உள்ள ஒரு சின்ன சின்ன வசனம் கூட வந்து நம்ம இன்னமும் நல்லா நம்ம மைண்ட்லயே இருக்கும் இல்லையா. நல்ல ஒரு யதார்த்தமான ஒரு கதைக்களத்துல வந்து ஒரு வசனங்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து தங்கர் பச்சன் வந்து பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி நான் சொல்லலாம். அதுல வந்து விவேக் அப்புறம் வந்து பாண்டு சார் இருக்காரு இல்லையா, பாண்டுவோட வந்து லூஸ் மோன் நினைச்சிருப்பாரு. அவ்வளவு காமெடினாக்கா அந்த மாதிரி இருக்கும், சூப்பரா இருக்கும். வெண்ணிலாடை மூர்த்தி அவரும் வந்து இதுல வந்து வாத்தியார பண்ணிருப்பாரு. ஜார்ஜ் மரியம் வந்து இன்னைக்கு நம்ம வந்து கைதி படம் பார்த்துட்டு கொண்டாடுறோம் இல்லையா, அப்பவே வந்து தங்கர் பச்சன் வந்து வாத்தியாரா வந்து இந்த படத்துல அழகா சூப்பரா காமிச்சிருப்பாரு. நல்லா ஃபன்னியா இருக்கும். அந்த ஸ்கூல் பர்சன் வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருந்திருப்பான் இந்த படத்துல. அந்த அளவுக்கு இதுவரை யாரையுமே காமிக்கலன்னே சொல்லலாம், அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க அந்த ஸ்கூல் பர்சன். இப்ப நந்திதா தாஸ் வந்து அவங்கள பார்த்தோம்னாலே வந்து ஒரு இவங்க தமிழ்நாட்டு பொண்ணுதான் நம்புற மாதிரிதான் இருப்பாங்க பார்த்தாலே. தங்கர் பச்சன் சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னாக்கா, இந்த கேரக்டருக்கு வந்து நந்திதா தாஸ் மட்டும்தான் நடிச்சாதான் நல்லா இருக்கும், ரொம்ப அடம்பிடிச்சு அவங்களை வந்து நடிக்க ஒத்துக்க வச்சாராம். ஓகே, அதனாலதான் அவங்க வந்து நடிச்சதாகவும் அவங்களுக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த படத்தை நடிச்சதாகவும் சொல்லியிருந்தேன். அது இப்ப அவங்கள பார்த்தோம்னா அவங்க லிப்சிங்க் எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏதோ தமிழ் பொண்ணுதான் உண்மையிலே அடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா அவங்க வேற ஸ்டேட்டு தமிழ் தெரியாது அப்படின்னு. திராவிட கலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கலர் இருப்பாங்க. இந்த கலர் தாண்டி வந்து அந்த எமோஷன்ஸ் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு நடிச்சிருப்பாங்க. இது வந்து வேற ஒரு ஸ்டேட்ல இருந்து வந்து நான் நடிக்க முடியுமான்னு தெரியல. ஒரு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணு நம்ம தேவதையா பார்த்து லவ் பண்ணிருப்போம், அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து கூலி வேலை செய்யுது இந்த பொண்ணு, நல்லா பணக்காரியா, நல்ல ஒரு அந்த ஊர்ல உள்ள ஒரு வசதியா இருந்த பொண்ணு. அப்படியே பாத்தீங்கன்னா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸ் வந்திருக்கும். பாத்தீங்கன்னாக்கா கூலி வேலை பாக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது சண்முகம் அந்த மாதிரி கூலி வேலை பாக்குறேன் அந்த ஒரு சீன் வந்து அவ்வளவு அழகா காமிச்சிருப்பாங்க. அந்த பையனுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடும், அப்பதான் வந்து ரெண்டாவது தடவை வந்து பாப்பாரு வந்து பார்த்தி பிரசாரம் அழகா காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல யதார்த்தமா. பர்சனலா எனக்கு ஒரு வருத்தம் இருக்கு, அவங்க வந்து நந்திதா தாஸ் வந்து அதிகமா தமிழ் படம் பண்ணல, கணத்தில் முத்தமிட்டால் பண்ணாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் பண்ணாங்க, அதுலயுமே ஒரு சின்ன ரோல் தான் பண்ணினாங்க, அந்த மாதிரி ஒரு சில படங்கள் நடிச்சாங்க, அதுக்கப்புறம் தமிழ்லயே அடிக்கல அப்படின்ற வருத்தம் இருக்கு. அவங்க எல்லாம் இன்னும் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் தமிழ் சினிமா அப்படின்ட்டு ஒரு கண்டிப்பா ஒரு ஆதங்கம் இருக்கு எனக்கு. என்ன ஒரு மெயினான கருத்து இந்த படத்துல அப்படின்னாக்கா, உலகத்துல காதலிக்கிறவங்க எல்லாமே காதலிக்கிற பொண்ண கல்யாணம் பண்ண மாட்டாங்க, அதுதான் அந்த படத்துல உள்ள ஒரு ஒன்னு. இந்த லைன்ல வந்து இப்ப சைடு ஏ சைடு பி கனடால ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஆமா, பாத்துப்பீங்க அதுல பாத்துக்கிட்டீங்கன்னா அதுல அதுலயும் அவங்கதான் முன்னாள் காதலிக்கு வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆமா, நீங்க தானே அனுப்பிச்சு விட்டீங்க. இல்ல அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிமிலரா இருக்கும், இதுல மீட் பண்ணிக்கவே மாட்டாங்க, ஆனா அதுல வந்து அந்த ஹெல்ப் பண்றது எல்லாம் வந்து நமக்கு ரிசம்பிள் பண்ணும் இந்த படம் அழகி படம். கண்டிப்பா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிக்கிறேன். அது இதுல அந்த சின்ன வயசு பர்சன் தூக்கிட்டாங்க. ஆமா, அது இல்லாம ஹெல்ப் பண்றது இல்ல எல்லாம் அடிச்சிட்டாங்க நான் சொல்லல. இந்த படம் வந்து ஒரு ஒரு வகையில் இன்ஸ்பயர் பண்ணிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த பொண்ணு காதலிக்கிற பொண்ணு கஷ்டப்படுறா, கஷ்டப்படும் போது வந்து தான் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்திபன் வந்து கூட வீட்டுல ஒய்ஃப் கூட வந்து பாத்துக்கிறாங்க, பாப்பா பாத்துக்கிட்டு அந்த மாதிரி இருக்காங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா தேவயானிக்கு வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு மேல சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இவங்க அந்த மாதிரி அந்த பிரச்சனை வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ்ல வந்து நம்மள பேர் சொல்லாம அவங்க காணாம போயிடுறாங்க. அதுதான் அப்புறமேல என் பையனை வந்து நல்லபடியா படிக்க வச்சு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர்ல எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. என்னால எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாப்பாவை பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வச்சுட்டு போயிடுறாங்க. வழக்கம் போல ஒரு ட்ரேட் மார்க்ல டிஸ்டர்பிங்கா முடிச்சிருப்பாங்க. சூப்பரா சொல்லு, நல்லா முடிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா இந்த படம் வந்து எந்த ஜெனரேஷன் பார்த்தாலும் வந்து அந்த
நான் சின்ன வயசுல பார்க்கும்போது எனக்கு ஒரு ட்ராமா கொடுத்துச்சு. அந்த ட்ராமா அந்த டிப்ரெஷன் வந்து எந்த யாரு பார்த்தாலும் புதுசா பார்த்தாலும் அவங்க கொடுக்கும். அவங்க வாழ்வியல் நடந்த ஒரு விஷயம் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலா இருக்கும். 96 பார்த்துட்டு இப்ப நிறைய பேர் அதான சொன்னாங்க. அந்த மாதிரிதான் இந்த படமும் பார்த்துட்டு பல பேருக்கு பல தாக்கம் இருக்கும்ல, அவங்க வாழ்க்கையில நடந்தது அந்த மாதிரி ஒரு தாக்கம் தான். தியேட்டர்ல போய் அப்பயில என்ஜாய் பண்ண முடியாம நிறைய பேர் இருந்திருக்கலாம். இப்ப நிறைய படங்கள் ரீரிலீஸ் பண்றாங்க, அந்த வகையில இந்த படத்தை ரீரிலீஸ் பண்றாங்க. தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பார்த்து எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, நாங்களும் அடுத்தடுத்து என்னென்ன ரீரிலீஸ் பண்ணாலும் அந்த படத்துக்குலாம் அந்த மாதிரி ஒரு உரையாடல வச்சிட வேண்டியதுதான். ஆமா கண்டிப்பா, கண்டென்ட் இல்லைன்னு நீ வந்து படம் பண்ணலாம் வேணாம். ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ரீரிலீஸ் பண்ணி விட்டீங்க, நாங்களும் ஒரு வீடியோ ஆக்கி போட்டு. ஆமா எப்படியும் கழுவிதான் ஊத்த போறீங்க. அதான் ஊத்துங்க ஊத்துங்க. சரி ஓகே, நன்றி, வணக்கம்.